வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் ஜாப்ளின் மற்றும் பெனலி இம்பீரியல் இந்த ரெண்டு பைக் பற்றின தகவல்களை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து எங்களுடைய அப்டேட்ஸ் உடனே கூட தெரிஞ்சுக்கோங்க. இந்த அதேமாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நண்பர் ஒருத்தர் வந்து டிவிஎஸ் ஜாப்ளின் பைக் பற்றி வந்து சொல்ல சொல்லியிருக்காரு. ஜாப்ளினை பொறுத்த வரைக்கும் வந்து டிவிஎஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா டிவிஎஸ் நிறுவனத்தில் வந்து க்ரூசர் டைப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பைக்குமே வந்து கிடையாது. ஜாப்ளின் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா டிவிஎஸ் உடைய முதல் க்ரூசர் பைக்காக இருக்கும். 2018 ஆட்டோ எக்ஸ்போவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்ளின் பைக்கை வந்து முதன் முதல்ல வந்து டிவிஎஸ் நிறுவனம் வந்து காட்சிப்படுத்தினாங்க. இன்னும் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து வரல. அதேமாதிரி வந்து சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரோனின் அப்படிங்கிற ஒரு பேரை பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் நிறுவனம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வரக்கூடிய ஏதோ ஒரு பைக்குக்கு வந்து ரோனின் அப்படின்னு வந்து பேர் வைப்பாங்க. ஆனால் ஜாப்ளினுக்கு வந்து அந்த பேரை வைப்பாங்களா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2016 ஆட்டோ எக்ஸ்போவில் பார்த்தீங்க அப்படின்னா அகுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் வந்து காட்சிப்படுத்தினாங்க. அந்த பைக் வந்து ப்ரொடக்ஷன் ஆகி விற்பனைக்கு வந்தப்போ டிவிஎஸ் அப்பாச்சி RR 310 CC அப்படிங்கிற பேரில் தான் வந்துச்சு. அதனால வந்து ஜாப்ளின்ங்கிற பேரில் வருமா இல்லை ரோனின்ங்கிற பேரில் வருமா அப்படிங்கிறது வந்து தெரியல. ரோனின் அப்படிங்கிற பேருக்கு வந்து சாமுராய் அப்படின்னு வந்து அர்த்தம். ஏற்கனவே 1990 பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் நிறுவனம் வந்து சுசுகி கூட வந்து கொலாபரேஷன்ல இருந்தப்போ சாமுராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சென்டிமெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரோனின் அப்படிங்கிற பேர் வந்து டிவிஎஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து ஜாப்ளின்னு வரலாம், ரோனின் வரலாம், இல்லை வேற ஏதாச்சும் ஒரு பேரில் கூட இந்த பைக் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வரலாம். இந்த பைக்கில் வந்து காட்சிப்படுத்தினப்ப இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வசதிகள் ஸ்பெக்னு பார்க்கும்போது 220 CC சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், ஆயில் கூல்டு இன்ஜின், அதுமாரி பவர்னு பார்க்கும்போது 20 PS பவரையும் 18.5 Nm டார்க்கையும் இந்த பைக் வந்து கொடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பெல்ட் டிரைவ் சிஸ்டம் வந்து வச்சிருந்தாங்க. ஆனால் ப்ரொடக்ஷனுக்கு வரும்போது பெல்ட் வருமாங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா வந்து விலையை வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு வந்து டிவிஎஸ் நினைச்சாங்க அப்படின்னா செயின் டிரைவே வந்து கொடுக்கலாம். 220 CC இன்ஜினோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 1200 வாட் ரீஜெனரேட்டிவ் மோட்டார் வித் லித்தியன் அயன் பேட்டரி ஃபியூச்சர் இந்த பைக்ல வந்து இருக்கு. இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா 20% டார்க் வந்து எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் இந்த பைக் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் வரும், டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்துடும், பயோ எலக்ட்ரிக் கீ வந்துடும். ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சில ஃபியூச்சர் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்ல வந்து மிஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வந்து அவெஞ்சர் இன்ட்ரூடர் இந்த மாதிரி பைக்கோட விலையில வந்து டிவிஎஸ் வந்து நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து கட் பண்ணுவாங்க. இல்ல ஒருவேளை வந்து ராயல் என்ஃபீல்டு தண்டர் பேர்டு ராயல் என்ஃபீல்டு வந்து கிளாசிக் போன்ற பைக்குகளுக்கு இணையா வந்து போட்டிக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் விலையை வந்து அதிகமான ஃபியூச்சர்ஸ் கொடுத்து விலையை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பும் வந்து இருக்கு. அநேகமாக இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் இறுதிக்குள்ள வந்து விற்பனைக்கு வந்து வரலாம். ஒருவேளை வந்து கொரோனா ப்ராப்ளம் இருக்கிறதுனால அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் கூட இந்த பைக் வந்து விற்பனைக்கு வந்து வரலாம், அப்கமிங்ல வந்து இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து பெனலி இம்பீரியல் பைக் வந்து கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்து தானா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு. ஏன்னா விலை அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு ஷோரூம் பிரைஸ் வந்து 2 லட்சத்திலிருந்து 2 லட்சத்தி 10,000 வரைக்கும் போகும், ஆன்ரோடு பிரைஸ் வந்து 2 லட்சத்தி 35,000 இருந்து 2 லட்சத்தி 45,000 வரைக்கும் போகும், கொடுக்குற காசுக்கு ஒர்த்தானு வந்து கேட்டிருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் பைக் கூட வந்து கம்பேர் பண்ணியே வந்து பார்த்துடலாம். இப்போ முதல்ல வந்து இன்ஜின் ஸ்பெக் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இம்பீரியல் பைக்கில் வந்து 374 CC சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு 4 வால்வ் இன்ஜின், பவர்னு பார்க்கும்போது 21 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், 29 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது அப்படியே வந்து ராயல் என்ஃபீல்டு கூட வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான பவர் கம்மியான டார்க்கை தான் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து கொடுக்கும். ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வந்து 19.1 பிரேக்காஸ் பவரையும் 28 Nm டார்க்கையும் கொடுக்கும். ஸோ பவர் வைஸ் வந்து இம்பீரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்குது, சிசியும் வந்து அதிகம். அடுத்து வந்து பிரேக்கிங்னு பார்க்கும்போது இம்பீரியலில் வந்து 300 mm 2 piston ஃப்ளோட்டிங் கேலிப்பர் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க, பேக்கில் வந்து சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் 240 mm கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு கிட்டத்தட்ட வந்து இதற்கு இணையான டிஸ்க் தான் வந்து கொடுக்குறாங்க, பிரேக்கிங்கில் பிரச்சனை இல்லை. அதுமாரி வீல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து 19 இன்ச்சு, ரியர் வீல் வந்து 18 இன்ச்சு, ரெண்டு பைக்லையுமே ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்லையும் இப்படி தான், இம்பீரியல்லையும் வந்து இப்படி தான். அதுமாரி டியூப்டு டயர் தான் வந்து வரும். அடுத்து வந்து ஃபியூல் டேங்க் வந்து இம்பீரியல் வந்து 12 லிட்டரு, ராயல் என்ஃபீல்டு வந்து 13.5 லிட்டரு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இம்பீரியல் பைக்கில் கொஞ்சம் அதிகம், 165 mm, ஆனால் ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா 135 mm தான் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ். வெயிட் பார்த்தீங்கன்னா இம்பீரியல் வந்து வெயிட் அதிகம், 205 கிலோகிராம் வரும், ஆனால் ராயல் என்ஃபீல்டு வந்து 195 கிலோகிராம் தான் வரும். வீல் பேஸ் வந்து இம்பீரியல் வந்து கொஞ்சம் அதிகம், 1440 mm வரும், ராயல் என்ஃபீல்டு 1390 mm. இந்த வீல் பேஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிரைவ் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக வந்து இருக்கும். மற்றபடி இப்போ வந்து பைக்கில் வந்து இன்ஜினாக இருக்கட்டும், பிரேக்கிங்காக இருக்கட்டும், வசதிகளாக இருக்கட்டும், ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கும்போது டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து ரெண்டு பைக்லேயுமே வந்துடும். இம்பீரியலில் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க, இதில் ராயல் என்ஃபீல்டு வந்து ஆப்ஷனலாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஹை ஸ்பெக் வேரியன்ட் எடுத்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து வந்துடும். ஸோ வசதிகள், இன்ஜின், மற்ற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்கும் இம்பீரியலும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் வருது. ஆனால் விலைன்னு வந்து பார்க்கும்போது ராயல் என்ஃபீல்டோட ஒரு 30,000-40,000 rupees வந்து இம்பீரியல் பைக்கோட விலை வந்து அதிகம், கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா அப்படின்னு பார்க்கும்போது ராயல் என்ஃபீல்டு இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கே அசம்பிள் பண்ணி வந்து கொடுக்கும் பட்சத்தில் விலை வந்து கண்ட்ரோலாக வந்து வச்சிருக்காங்க. ஆனால் வந்து இம்பீரியலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வந்து வராது. ஆனால் வசதிகள் வைஸ் வந்து ரெண்டுமே ஓகே தான். பட் வந்து பெனலி அப்படிங்கிறது வந்து ராயல் என்ஃபீல்டு மாதிரி பெனலிங்கிறது ஒரு
பிராண்ட் தான். ஸோ வந்து அந்த விலை அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னா இம்பீரியல் தேர்ந்தெடுங்க. இல்ல விலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இம்பீரியலோட நீங்க வந்து கிளாசிக்கே வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் பெட்டரான ஒன்னா வந்து இருக்கும். இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.